வணக்கம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தானாக மின்சாரம் தயாரிக்கிற ஒரு கண்ணு. கண்ணுனா செல்லு, கண்ணுனா வழி, கண்ணுனா ஓட்டை, கண்ணுனா பல பொருள் இருக்குது. பல பொருள் குறித்த ஒரு சொல் தான் கண்ணுன்னு. கண்ணுனா ஒளின்னு அர்த்தம் இருக்குது. கண்ணுனா ஓட்டை, கண்ணுனா வழி, கண்ணுனா மூலம், இப்படிலாம் இருக்குது. தேங்காய் கண், நுங்கு கண் சொல்கிறோம். சரி, இப்போ தானாகவே மின்சாரம் தயாரிக்கிற முறை தான் இது. இது வந்து ஒரு மாதமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சோதனைக்காக நான் வந்து இந்த ப்ளூ லைட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளூ லைட் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இது அதிகபட்சமாக நம்ம 100 வச்சோம்னா நமக்கு 60 வோல்ட் கிடைக்கும். 60 வோல்ட்லேருந்து 20 வோல்ட் வரைக்கும் உற்பத்தி பண்ணுது. இதனோட ஒவ்வொரு கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லி 600 மில்லி வோல்ட்டும், ஏறத்தாழ 100 மில்லி ஆம்பும் குறைஞ்சபட்சம் உற்பத்தி பண்ணுது. அதிகபட்சம் நிறைய இருந்தாலும் கூட நம்ம குறைஞ்சபட்சம் 600 மில்லி வோல்ட்டும் 100 மில்லி ஆம்பும் உற்பத்தி பண்ணுது. நம்ம எவ்வளோ வோல்ட்டும் உற்பத்தி பண்ணலாம், எவ்வளோ ஆம்பியரும் உற்பத்தி பண்ணலாம். வோல்ட்டையும் ஆம்பியர் ஒன்றா இதில் சேர்க்க முடியாது. வோல்ட்டு தனியாகவும் ஆம்பியர் தனியாகவும் டயோடு கட்டுப்பாட்டின் மூலம் வச்சோம்னா நாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு தேவையான 48 வோல்ட்டும் ஒரு 6 ஆம்பியர் அல்லது 10 ஆம்பியர் வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியும். ஒரு 48 வோல்ட்டுனா 450 500 கூட நம்ம வந்து ஒரு 50 வோல்ட்டும் ஒரு 10 மில்லி ஆம்பியரும் நாம் வந்து உற்பத்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 500 வாட்ஸு அல்லது ஒரு 350 வாட்ஸுக்கான வேலையை நம்ம செய்ய முடியும். ஒவ்வொரு கருவிக்குமே நம்ம ஒரு சின்ன சின்ன இது தயாரிக்க முடியும். இனி வந்து யாரும் இது மறைக்க முடியாது. விரைவில் நாம் இதை வந்து உலகம் போகிற பொதுமையாக்கணும். இது காப்புரிமை பதிவு பண்ணியிருந்தாலும் கூட அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. இயற்பியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, வேதியியல் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்கில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய முகவரி கோபிச்செட்டி பாளையம் தான். நான் வந்து தொடர்ந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றேன். இதனுடைய கண்டுபிடிப்பு முழுக்க முழுக்க வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி. அவர் தான் இந்த உணவு இல்லாமல் வாழ முடியும் என்பதை பரிணாம அறிவியல் மூலம் நிரூபித்தார். நாசால நிரூபிக்க முயற்சி பண்ணார். நானும் நாசால நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முதல்ல இஸ்ரோ உள்ள முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் டிஆர்டிஓவில் முயற்சி பண்ணணும், அப்புறம் எய்ம்ஸில் முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் நாசா விண்வெளிக்கு போகணும். இது பரிணாம அறிவியல். இது யாரும் தடை செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதான் அங்கிஷ்டமே. உயிர் எப்படி போகுது வருங்கிறதெல்லாம் மேற்கு நாட்டில் கிடையாது. அவங்க கண்டுபிடிக்கிற எல்லா அறிவியலும் தவறாக தான் இருக்குது. ஆகையினால நாம் இந்த மின்சாரத்தை வந்து இந்த 600 மில்லி வோல்ட்டை வந்து நம்ம 6000 மில்லி வோல்ட்டு, 600,000 மில்லி வோல்ட்டு, 1 கோடி மில்லி வோல்ட்டு வரைக்கும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.